ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। हरिः ॐ इदं तस्मै हर्म्यं करोमि यो वो देवाश्चरति ब्रह्मचर्यम् मेधावी दिक्षुमनसा तपस्वी अन्तर्दूतश्चरति मानुषीषु। हरिः ॐ। இந்த வேத மந்திரத்தின் அர்த்தம் தேவதைகளே நியமங்களுடன் வேத கல்வியை கற்பவன் அறிவு கூர்மையாலும் கற்பனை வளர்த்தாலும் ஒருமுனைப்பான உழைப்பாலும் மனிதர்களிடையே நடமாடும் தேவதூதனாக இருக்கிறான். அவனுக்கு இதோ மாட மாளிகையை கட்டுகிறேன் என்று இந்த மந்திரத்திலே நாம் அறியும் நீதிகள் ஐந்தாறு உள்ளன. ஒன்று, வேத கல்வி என்பது மனுஷர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே பாலமானது, அது ஆராய்ச்சி மயமாக இருக்கும். இந்த ஆய்வு கல்விக்கு சில பண்புகள் மிகவும் அவசியமானவை, தேவைப்படுபவை. மேதை என்கிற அறிவு கூர்மை, மனஸ் என்கிற கற்பனை வளம், தபஸ் என்கிற ஒருமுனைப்பான உழைப்பு என்ற இந்த மூன்றும் இந்த ஆய்வு துறையில் பிரம்மச்சரியம் என்பதில் அவசியமானவை. இந்த ஆய்வாளர்கள் ஓரிடத்தில் நிற்பதில்லை, திக்ஷு சரதி பல திசைகளிலும் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன் மனசா திக்ஷு சரதி, அவர்கள் ஓரிடத்தில் இருந்தாலும் அவர்கள் மனஸ் பல இடங்களில் சஞ்சரிக்கிறது ஆராய்ச்சிக்காக. அவர்களுக்கு அந்த காரியம்தான் முக்கியம், அதற்காக சஞ்சாரம். அடுத்த நீதி, அத்தகையவனை நான் மிகவும் மதிப்பேன், மனிதர்கள் மத்தியில் நடமாடினாலும் அவனை தேவர்களின் தூதன் என்பேன். அது மட்டுமன்று, அவனுடைய தேவைகளை நிறைவேற்றித் தருவது என் கடமை. அதனால் அவனுக்கு இதோ நான் ஹர்மியத்தை மாளிகையை நிர்மாணம் பண்ணுகிறேன். நியமங்களுடன் கல்வி பணி ஆற்றுபவனை அந்தர் தூதன் என்று போற்றுவேன். வெளித்தூதுவர்கள் செய்தி பரிமாற்றம் பண்ணுவார்கள். இந்த அகத்தூதுவர்கள் மானுடத்தன்மைக்கும் தெய்வத்தன்மைக்கும் பாலம் அமைத்து பரிமாற்றம் ஏற்படுத்துகிறார்கள். கடைசியாக ஒரு நீதி, இந்த பிராமணர்களை போற்றுவதும் போஷிப்பதும் சமூகத்தினுடைய கடமை. இந்த ஐந்தாறு நீதிகளை நமக்கு வழங்குகிற இந்த வேத மந்திரம் தைத்திரிய பிராமணத்திலே மூணாவது அஷ்டகத்திலே அச்சித்ரம் என்ற பெயரில் பிரசித்தமான பிரஸ்னத்திலே இருக்கிறது. ஆக்னி திரன் என்கிற ரித்விக்குக்கான மந்திரம் இது. இந்த பிரஸ்னம் முழுவதுக்குமே ஒவ்வொரு ஏகாதசியிலும் ஓதுவது நம்மிடையே வழக்கமாக இருக்கிறது. இந்த மந்திரத்துக்கு சாஜன பாஷ்யத்தில் உள்ளபடி இப்போது அர்த்தம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் கண்டினியூடு ஃபிராக்ஷன் என்று இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிற தொடர் பின்னம் என்பதை பண்டைக்கால பாரதத்தில் எவ்வாறு கையாண்டார்கள் என்பதையும் அதன் காரணமாக சரித்திர பண்டிதர்கள் பாரதத்து மேதாவிகளை எவ்வாறு பாராட்டுகிறார்கள் என்பதையும் பார்க்க போகிறோம்.
இன்றைய உபன்யாச விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தி இதே வேத மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோமானால் இவ்வாறாகும். ஐந்தாம் நூற்றாண்டின் ஆரியபட்டரே ஆரம்பித்து விட்டாரே இந்த அனுசூத பின்னத்தை ஆராய்ந்து படிப்பதற்கு. அந்த ஆரியபட்டருக்கென்று அவர் மேதாவியும் மனசியும் தபஸ்வியுமாக இருந்ததாலே அவருக்கும் அவருக்கு பின்னால் பிரம்மச்சரியம் சரித்த பாஸ்கரர் முதலியவர்களுக்கும் பல திசைகளிலும் சஞ்சரிக்கக்கூடிய மாளிகை ஒன்றை கட்ட வேண்டும். இந்த வேத மந்திரம் அப்படி சொல்கிறது. மேதாவிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் மாளிகை கட்ட வேண்டுமா? அவர்கள் மனத்தாலே பல திசைகளிலும் சஞ்சரித்தார்கள். அந்த மாளிகையும் பல திசைகளிலே சஞ்சரிக்கக்கூடியதாயிருந்தால் நல்லதாம். இதைத்தான் இந்த மந்திரத்தின் அர்த்தம் தெரிந்து தெரியாமல் தற்போதைய இந்திய அரசாங்கம் பண்ணியது. தான் ஏவிய முதல் சேட்டிலைட்டுக்கு ஃபர்ஸ்ட் செயற்கை கோளை லான்ச் பண்ணும் பொழுது ஆரியபட்டா என்று பெயர் வைத்தது. இது 1975 வருஷம் நடந்தது. பிறகு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணும் போது அந்த சேட்டலைட்டுக்கு பாஸ்கரா 1 என்று பெயர் வைத்தது. இன்னும் ஒன்று லான்ச் பண்ணும்போது பாஸ்கரா 2 என்று பெயர் வைத்தது. நாம் கூறிய வேத மந்திரத்தின் அர்த்தத்தை உணராமலே கூட மேதாவியும் தபஸ்வியுமான இந்த பிராச்சீன பாரதத்து வைதிகர்களுக்கு அந்த செயற்கைக்கோளை அர்ப்பணித்தது. இதம் தஸ்மை ஹர்ம்யம் கரோமி என்கிற வாக்கியத்தை வார்த்தகமாக ஆக்கியது. தஸ்மை அந்த ஆரியபட்டருக்கு பாஸ்கரருக்கு இதம் ஹர்ம்யம் இந்த மாளிகையான செயற்கை கோளை கரோமி சமர்ப்பிக்கிறேன் என்று அர்த்தம் ஏற்பட்டது. பாஸ்கரா 1 என்றும் பாஸ்கரா 2 என்றும் பெயரிலே உபகிரகங்களை செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தியது. வைதிக கல்வியாளர்களை கௌரவிக்க தெரிந்து கொண்டோம் நாம். மேதாவிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் ஹர்மியம் நிர்மித்தோம். இதுவரை 74 உபகிரகங்களை விண்ணில் செலுத்தினோம். இந்த ஹர்மியம் திக்ஷு சரதி சஞ்சரிக்கிறது, உலாவருகிறது விண்ணில் 4 திசைகளிலும். மேலும் அது தனக்குள்ளே மெசேஜ்களை சேகரித்து அனுப்புகிறது. ஒரு தூதன் ஒரு மெசஞ்சர் பண்ணும் வேலையை அது பண்ணுகிறது. இப்படி எதிர்பாராத விதமாக ஒரு அர்த்தம் பொருந்தும்படி இந்த வேத மந்திரம் ஆகிறது இப்பொழுது. இந்த வேத மந்திரத்தின் ஆழத்தை அறிந்து கொண்டே கண்டினியூட் ஃபிராக்ஷன் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். 2/5 என்று ஒரு பின்னம். 2/5 இதை மாற்றி எழுதலாம். 4/10 என்று கூட எழுதலாம். ஆனால் நமக்கு 1/1 என்று எழுதுவது நோக்கு. 2/5 என்பதை 1/2 என்று எழுதுகிறோம். இப்பொழுது அந்த 2.5 என்பதை 2+1/2 என்று எழுதுகிறோம். இப்பொழுது மொத்தமாக 2/5 என்பதை 1/2+1/2 என்று எழுதினால் இது தொடர் பின்னம். இந்த தொடர் பின்னத்துக்குள்ளே அவாந்தர பின்னங்கள் நிறைய வரும். எல்லாம் 1/something என்று யூனிக் ஃபிராக்ஷனாக வரும்.
நியூமரேட்டரிலே ஒன்று கொண்ட தொடர் பின்னமாக எழுத முடிகிறது. எல்லா பின்னங்களையுமே இப்படி எழுத முடியும். உதாரணமாக 2/7 என்பதை முதலில் 1/3½ என்று எழுதிவிட்டு பிறகு 1/3 + 1/2 என்று எழுதினால் டினாமினேட்டர்கள் 3, 2 என்பவை. ஒரு கன்வீனியன்ட் நோட்டேஷனுக்காக டினாமினேட்டர்களை மாத்திரம் இப்பொழுது நினைவிற்கினால் போதும், நியூமரேட்டர்கள் எப்பொழுதுமே ஒன்றுதான். அதனால் இதை 3, 2 என்று எழுதலாம். 3/7 என்பதை முதலில் 1/2 1/3 என்று எழுதிக்கொண்டு பிறகு டினாமினேட்டர்களை மட்டும் எழுதினால் 2, 3 என்று ஆகும். சில சமயங்களிலே இந்த டினாமினேட்டர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிக நீளமாக போகலாம். உதாரணமாக 5/9 என்பது 1/1 1/4 என்று ஆகி அந்த 4/5 என்பது 1 1/4 என்று ஆவதால் 5/9 என்பதற்கு டினாமினேட்டர்களை மாத்திரம் எழுதினால் 1 1 4 என்று 3 நீளம் வருகிறது. சிலருக்கு 4 நீளம் இருக்கலாம், சிலருக்கு 5 நீளம் இருக்கலாம். இப்படி எல்லாவற்றுக்கும் எழுதுவது என்பது ஒரு சின்ன பயிற்சி தான். எல்லா ஃபிராக்ஷனையும் இந்த மாதிரி எழுத முடியும். ஆனால் இது முக்கியமான சமஸ்யைகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்துகிற திறமை இருந்தது 1000 வருஷங்களுக்கு முன் பாரதீயர்களுக்கு. பாரதீயர்களுக்கு மட்டுமே அப்போது இருந்த அந்த திறமை இப்போது எல்லா நாடுகளிலும் பரவி கணிதத்தின் மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாகவும் ஆகிவிட்டது. கண்டினியூடு ஃபிராக்ஷன்ஸ் என்பது இதை ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், பாஸ்கரர், நாராயணர் என்று ஏராளமான இந்தியர்கள் வெவ்வேறு நூற்றாண்டுகளில் அலசி பீத்து தள்ளி இருக்கிறார்கள். அப்ளை பண்ணுவதில் மட்டும் இதன் தியரியை அவர்கள் டெவலப் பண்ணியதாக தெரியவில்லை. அது ஆனால் அப்ளிகேஷனில் வெகு தூரம் போயிருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்லோகங்களிலே இந்த அனுசூத பின்னம் என்பது நேரடியாக வருவதில்லை. வேறு சமஸ்தைகளிலே ஒரு கருவியாக மட்டும் மறைந்து நிற்கிறது. இதற்கான கிரெடிட் இந்த பாரதத்து மேதாவிகளுக்கு வெளிநாட்டாரிடம் கிடைக்கிறதா என்று அலசப்போகிறோம். அதற்காக ஒரே விஷயத்தை பேசுகிற 7-8 புஸ்தகங்களிலிருந்து மேற்கோள்களை காட்டி அவற்றை பரஸ்பரமாக ஒப்பீடு பண்ணப் போகிறோம். ஒரு புஸ்தகம் 1996 வெளிவந்தது, இன்னொன்று 1999 அதே வருஷத்திலே மற்றும் ஒன்று, இன்னொன்று 2004 வெளிவந்தது, இன்னும் ஒன்று 2008, இன்னும் ஒன்று 2010, இன்னும் ஒன்று 2013. இந்த 7-8 புஸ்தகங்களிலும் ஒரே விஷயத்தை எப்படி 7-8 வெவ்வேறு எழுத்தாளர்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதிலும் ஒரு சுவாரஸ்யம் இருப்பதால் அதை ஆரம்பிக்கிறோம் இப்பொழுது. இந்த உபன்யாசத்தை 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறோம். முதல் பகுதியில் வெளிநாட்டாரின் பாராட்டுகள், இரண்டாம் பகுதியில் சில சம்ஸ்கிருத ஸ்லோக அனுபவம். முதலிலே 1996 புத்தகம், தியரி ஆஃப் லீனியர் அண்ட் இன்டீஜர் புரோகிராமிங்
என்று புத்தகத்தின் தலைப்பு. அலெக்சாண்டர் ஸ்ரீ ஜுவர் என்பது அந்த புஸ்தகத்தை எழுதியவரின் பெயர். இதோ அவருடைய வாக்கியம் அந்த புஸ்தகத்தின் 77வது பக்கத்திலிருந்து. தி ஏர்லியஸ்ட் நோன் சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லீனியர் டைஃபன்டைன் ஈக்வேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ் வாஸ் கிவன் பை ஆர்யபட்டா 476 to 550 AD, who proposed a continued fraction like method to find all integral solutions of AX plus BY equal to C. Aryabhata was an astronomer interested in linear Diophantine equations to determine periods of astronomical conjunctions. இதன் தமிழ் அர்த்தம், இரண்டு வேரியபிள் எக்ஸ் ஒய் என்று கொண்ட ஒரு லீனியர் சமன்பாட்டுக்கு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு சி என்கிற ஈக்குவேஷனுக்கு எல்லா இன்டிஜர் சொல்யூஷன்ஸையும் முழு நம்பர் தீர்வுகளையும் கண்டுபிடிப்பது என்பதை ஒரு ஒழுங்கு வரிசையிலே சிஸ்டமேட்டிக்காக கொடுத்திருப்பவர்களில் முதன் முதலானவர் ஆர்யபட்டர். இதற்காக அவர் தொடர் பின்னம் போன்றது ஒரு வழியை முன்வைத்திருக்கிறார். அவர் வானவியல் நிபுணர். அவருக்கு இந்த அல்ஜிப்ரா சமஸ்யை ஏன் தேவைப்பட்டது என்றால், கிரகங்கள் ஒரே கோட்டில் வரும் காலங்களை கணக்கிடுவதற்கு இந்த அல்ஜிப்ரா கணக்கு தேவையாயிற்று. தி ஏர்லியஸ்ட் என்று சூப்பர்லேட்டிவாக சொல்கிறாரே, ஏன்? உலகில் எத்தனையோ பழைய நாகரிகங்கள் இருந்தாலும் இந்த சமஸ்யைக்கு தீர்வு கண்டவர்களுள் மிக பழைய காலத்தில் கண்டவர்கள் பாரதீயர்கள் மட்டுமே. மேலும் மற்றவர்கள் கண்டுபிடித்ததெல்லாம் இதற்கு மிக அர்வாசீனமாக பெரிய கால இடைவெளிக்கு பிறகு பிற்பட்டதாக இருப்பதாலே ஏர்லியஸ்ட் என்கிறார். ஏர்லியஸ்ட் நோன் என்றது எதற்காக? இதே பாரத தேசத்திலே நமக்கு தெரியாமல் எத்தனையோ பழைய புஸ்தகங்கள் மறைந்து போய்விட்டன. ஆர்யபட்டியத்திலே கிடைக்கிற இந்த விஷயம் அவருக்கு முன் தெரியாத விஷயம் என்று ஆர்யபட்டகம் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆகையால் நமக்கு இப்போது தெரிந்தவற்றில் மிகப்பழையது ஆர்யபட்டியம் என்று சொல்கிறார். சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் என்று ஏன் சொல்கிறார்? எத்தனையோ ஹிஸ்டோரியன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறார்கள், வேறு சில தேசத்து பழைய நாகரிகங்களிலும் இந்த சமன்பாடுகள் இருந்ததாக வரிந்து கட்டிக்கொண்டு எழுதியிருக்கிறார்கள். அந்த இதர தேசங்களில் சில உதாரணங்கள் சில விவகாரங்கள் மட்டும் உண்டே தவிர சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் என்பது பாரத தேசத்தில் மட்டும்தான் இருந்தது. முழுமையான தீர்வு, ஒழுங்குமுறையுடன் தீர்வு, விசாரதாரை என்பது பாரத தேசத்து புஸ்தகங்களில் மட்டுமே கிடைக்கின்றன. கண்டினியூட் ஃப்ராக்ஷன் லைக் மெத்தட் என்பதில் லைக் என்று ஒரு வார்த்தை ஏன் சேர்த்திருக்கிறார்? கண்டினியூட் ஃப்ராக்ஷன் மெத்தட் என்று சொல்லக்கூடாதோ என்றால், ஆரியபட்டரோ பின்னர் வந்த பிரம்மபுத்திர முதலானவர்களோ தொடர் பின்னம் அனுச்சூத பின்னம் என்ற வார்த்தைகளையோ கருத்தையோ வெளிப்படையாக பேசவில்லை.
அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறார்கள், ஒரு பத்ததி, ஒரு மார்க்கம், ஒரு வழிமுறையை காட்டி இருக்கிறார்கள். அது ஒரு அல்காரிதமாக இருக்கிறது. அந்த அல்காரிதம் இந்நாட்களிலே கண்டினியூட் ஃபிராக்ஷன் எழுதுகிற அல்காரிதமாக அது இருக்கிறது. அதனால் கண்டினியூட் ஃபிராக்ஷன் லைக் மெத்தட் என்று கூறுகிறார். ஆஸ்ட்ரோனாமிக்கல் கன்ஜங்ஷன்ஸ் என்கிறாரே என்ன கருத்து என்றால், கணிதத்திலே ரெண்டு வகை உண்டு. அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் என்று ஒன்று, பியூர் மேத்தமெட்டிக்ஸ் என்று ஒன்று. வேறு விஞ்ஞான துறைகளில் பிரயோகிப்பதற்காகவென்றே முளைக்கிற கணித பிரிவுகள் ஒரு வகை. அப்ளிகேஷன் இருக்கிறதோ இல்லையோ, கணக்கு சகஜமாகவும் சுவரசமாகவும் இருப்பதால் ஆராய்கிறோம் என்று முளைக்கிற கணித பிரிவுகள் இன்னொரு வகை. இந்த ஈக்குவேஷன் கணக்கை பார்த்தால் அதன் முழுமை, ஒழுங்கு முதலிய காரணங்களாலே இரண்டாம் வகையான பியூர் மேத்தமெட்டிக்ஸை சேர்ந்தது போல தோன்றினாலும், இன்றைக்கு கண்டினியூட் ஃபிராக்ஷன்ஸ் என்கிற அத்தியாயம் பியூர் மேத்தமெட்டிக்ஸிலே கற்பிக்கப்பட்டாலும், அது தோன்றிய காலத்திலே இந்தியாவிலே முதல் வகையான அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸை சேர்ந்தது அது என்று புரிய வைக்கிறார். வானத்திலே கிரக சஞ்சாரங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, எந்தெந்த சமயத்திலே கிரகங்கள் ஒரே கோட்டிலே வரும் என்பதை புரிந்து கொள்வதற்காக சில அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண வேண்டி இருக்கிறது. அதற்காக தியரியை முழுதாக டெவலப் பண்ணி அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸை எல்லா தீர்வுகளையும் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் இவர்கள். இவ்வாறு தெள்ள தெளிவாக பாரதத்துக்கு சேர வேண்டிய கிரெடிட்டை தயங்காமல் கொடுக்கிறாரே இந்த அலெக்சாண்டர் ஸ்ரீ ஜுவர் என்பவர். இவர் யார் தேடினால் தகவல் கிடைக்கிறது. அலெக்சாண்டர் ஸ்ரீ ஜுவர் இஸ் எ டச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், a professor of discrete mathematics and optimization at the University of Amsterdam and a fellow at the Centrum Disconde and Informatica in Amsterdam. Ivar Dutch mathematician, Netherlands ay therndavar, Amsterdam il vasippavar, computer science therindavar, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம்ஸ்டர்டாமில் பணிபுரியவர். இவருக்கு கிட்டத்தட்ட அடியனுடைய வயசு. முக்த கண்டமாக ஆரியபட்டதை பாராட்டுகிறார். ஏர்லியஸ்ட் என்கிறார், சிஸ்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் என்கிறார், ஆல் சொல்யூஷன்ஸ் என்கிறார், இதயத்திலிருந்து கொட்டுகிறார் பாராட்டுகளை. அடுத்ததாக இதே 1996 வருஷத்திலே இன்னொரு புஸ்தகம், மேத்தமேட்டிக்கல் சோர்சரி என்று தலைப்பு. நம்பர்களினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதாலே இந்த அபூர்வமான பெயரை வைத்திருக்கிறாராம். ஆத்தர் பெயர் கால்வின் கிளாசன் என்பது. இந்த புஸ்தகத்தை நாம் ஏற்கனவே இந்த தொடரிலே பார்த்திருக்கிறோம். அதில் எழுதுகிற வாக்கியம் இதோ, கண்டினியூட் ஃபிராக்ஷன்ஸ் மே ஹவ் பீன் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை த இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஆர்யபட்டா த எல்டர், ஹூ யூஸ்டு தென் டு சால்வ் லீனியர் இன்டிடர்மினேட் ஈக்குவேஷன்ஸ். ஒரு வாக்கியம் போதும். இந்த தொடர் பின்னங்களை முதன் முதலாக பயன்படுத்தியவர் ஆர்யபட்டர் என்கிற பாரத தேசத்து கணிதஜராக இருக்கக்கூடும். அவர் அவற்றை சமன்பாடுகளின் தீர்வு காண்பதற்காக பயன்படுத்தினார் என்கிறார் இவர். இதை சொல்லும் பொழுது
எதற்காக ஆரியபட்டாக எழுதர் என்று ஒரு அடைமொழியை போடுகிறார்? மற்றவர்கள் எல்லாம் ஆரியபட்டா என்று மட்டும்தானே சொல்கிறார்கள் என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்னொரு பாரதீய கணிதஜரும் ஆரியபட்டா என்ற இதே பெயரை வைத்துக் கொண்டு புஸ்தகங்களும் எழுதினார். பாரதத்திலே இரண்டு ஆரியபட்டர்கள், இரண்டு பாஸ்கரர்கள், இரண்டு நாராயணர்கள் என்று கணித லோகத்திலே பல பெயர்கள் திரும்பி வருபவை. அதனால் முதலாம் ஆரியபட்டர் என்று தெளிவுபடுத்துகிறார். இவர் ஏன் மே ஹாவ் பீன் என்று சந்தேகமாக எழுதுகிறார்? ஆரியபட்டர் தான் முதன் முதல் கையாண்டார் என்று திட்டவட்டமாக ஏன் சொல்லவில்லை? இதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கலாம். இந்தியாவுக்கு தர வேண்டிய கிரெடிட்டை சந்தேகத்துக்குரியதாக ஆக்குவதற்காக இப்படி பண்ணுகிறாரா, அல்லது இந்தியாவிலேயே ஆரியபட்டருக்கு முன்னரே தெரிஞ்சிருக்குமோ என்னவோ என்ற சந்தேகத்தினாலா என்பது தெரியவில்லை. ஆனால் சந்தேகம் மட்டும் அவருக்கு இருக்கிறது. இன்னொன்று, இவருக்கும் முன் சரித்திரம் எழுதி இந்தியாவுக்கு சாதகமாக அனுகூலமாக எழுதாத ஒரு வியக்தி ஜிஆர் காயே என்பவர். இந்த விஷயத்திலும் அவர் கொஞ்சம் வழவழா என்று எழுதியிருக்கிறார். அது கூட இவரை தாக்கியிருக்கலாம். காயே என்ன எழுதினார் என்றால், இது அவருடைய வாசகம், ஆரியபட்டியாய் ஆல்சோ நோட்வர்தி in containing one of the earliest attempts at a general solution of a linear indeterminate equation by the method of continued fraction. என்று கொஞ்சம் அனுகூலமாகவும் கொஞ்சம் வேண்டாதிருப்பாகவும் எழுதுவது இவருடைய பாணி ஸ்டைலது. இவர் நோட்வர்தி என்கிறார். குறிப்பிடத்தக்கது இந்த ஆரியபட்டியம் இந்த விஷயத்திலே, கண்டினியூட் ஃபிராக்ஷன் விஷயத்திலே. அதோடு ஜெனரல் சொல்யூஷன் என்கிறார். இந்த லீனியர் இன்டிடர்மினேட் ஈக்குவேஷன் இருக்கிறதே, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ஈக்குவல் டு சி என்பது இன்டிடெர்மினேட் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், அதற்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும், யூனிக் சொல்யூஷன் கிடையாது. லீனியர் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், டிகிரி ஒன்று என்று இருக்கிறது, எக்ஸ் ஸ்கொயர் முதலிய டேர்ம் கிடையாது அதில். இதற்கு ஜெனரல் சொல்யூஷன், எத்தனை சொல்யூஷன்ஸ் உண்டோ அத்தனை சொல்யூஷன்ஸையும் கண்டுபிடிப்பதற்கு ஆரியபட்டர் முதலியவர்கள் வழி காண்பித்திருக்கிறார்கள் என்று எழுதும்போது பாராட்டுதான் இந்தியாவுக்கு. ஆனால் அதே வாக்கியத்திலே ஒன் ஆஃப் தி என்றும் அட்டம்ப்ட்ஸ் என்றும் எழுதும்போது பிரதிகூலம். ஒன் ஆஃப் தி, ஏதோ நிறைய பேர் அந்த பழைய காலத்திலே நிறைய தேசங்களிலே இதே தீர்வை கண்டுபிடித்து நமக்கு எத்தனையோ கிடைத்திருக்கும் பொழுது அதிலே ஒன்றாக ஆரியபட்டர் இருப்பது போல ஒன் ஆஃப் தி எர்லியர் அட்டம்ஸ் என்கிறார். அதுக்கு மேலே அட்டம்ப்ட் என்ற வார்த்தை, முயற்சி பண்ணினாராம் ஆரியபட்டர், முயற்சியில் வெற்றியும் கண்டாரே, அதை சொல்ல வேண்டாமோ? ஜெயித்தவரை, சாதனை பண்ணினவரை முயற்சி பண்ணினவராக சொல்லி நிறுத்தி விடலாமோ? அந்த பேர் வழி காயே என்பவர் அப்படித்தான் இந்தியாவுக்கு குறைத்து மதிப்பீடு தான் எழுதுவாராம். அவருடைய புஸ்தகத்தை நானே வாசித்தும் இருக்கிறேன். அவரை பற்றி நிறைய பேர் விமர்சிப்பதை, அந்த விமர்சன புஸ்தகங்களையும் வாசித்திருக்கிறேன். அவர் ஒன் ஆஃப் தி எர்லியஸ்ட் அட்டம்ப்ட்ஸ் என்று சொல்கிறார் ஆரியபட்டர் எழுதினதை. அது போகட்டும். அடுத்தபடியாக 1999 1999 வருஷத்து புத்தகத்துக்கு வருவோம்.
orthogonal polynomials and random matrices, a Riemann-Hilbert approach என்பது புஸ்தகத்தின் தலைப்பு. இது ஏதோ மேட்ரிக்ஸ் தியரி புஸ்தகம். எழுதியவர் பெயர் பெர்சி டீஃப்ட் என்பது. அவருடைய புஸ்தகத்திலே 57 பக்கத்திலிருந்து இந்த வாக்கியம், கண்டினியூடு ஃபிராக்ஷன் அப்பியர் அப்பேரண்ட்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஒர்க் ஆஃப் தி ஹிந்து மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா இன் த லேட் 5th or early 6th சென்ச்சுரி. ஆரியபட்டா கன்சிடர்ட் தி ஃபாலோயிங் ப்ராப்ளம். Given positive integers a, b, c, obtain integer solutions x, y of ax plus or minus by equal to c. தமிழில் சொன்னால், பதபின்னங்கள் முதன் முதல் தோன்றுவது ஆரியபட்டர் என்கிற இந்து கணிதஜரின் புஸ்தகத்திலே. 5th நூற்றாண்டினுடைய இறுதியிலேயோ 6th நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலேயோ ஆரியபட்டர் சமன்பாட்டு தீர்வுக்கு அதை உபயோகப்படுத்தினார். இதை சொல்லும் பொழுது இந்த ஆத்தர் அப்பேரண்ட்லி என்று ஒரு வார்த்தையை நுழைத்து விட்டார். ஏன் நிர்தாரணமாக சொல்ல முடியவில்லையாமோ? இப்படி இருக்கும். இவர் நேரடியாக ஆரியபட்டியத்தை வாசிக்கவில்லை, வேறு பலர் சொல்வதை நம்பி இதை எழுதுகிறார். அதனால் அப்பேரண்ட்லி என்ற பதத்தை போடுகிறார். எதற்காக 6th நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எழுதுகிறார்? ஆரியபட்டியத்திலேதான் 499 AD என்று திட்டவட்டமாக காலம், அதற்கு சமமான சக வருஷத்து குறிப்பாலே நன்றாக தெரிகிறது என்று கேட்டால், இவர் எதுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு தள்ளி போடுகிறார், பிற்படுத்துகிறார் என்று கேட்டால், இப்படி லேசாகவாவது காலத்தை பின்தள்ளுவது அவர்களுடைய வழக்கம். இங்கே பிராசங்கிகமாக இன்சிடென்டலாக இன்னொரு தகவல், ஆரியபட்டருடைய காலம் என்ன, எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர் என்பது இப்பொழுது செட்டில் ஆகிவிட்டது. ஆனால் இது சர்ச்சைக்குரியது. ஆரியபட்டருடைய காலம் இன்னும் சில நூற்றாண்டுகள் முற்பட்டது என்றும், அவருடைய ஸ்லோகத்தை யாரோ திரித்து எழுதிவிட்டார்கள் என்றும், யார் அப்படி இன்னார்தான் திரித்தார் என்பது கூட தெரியும் என்றும், பகிரங்கமாக எழுதியவர்களும் உண்டு. இந்த விசாரம், இந்த சர்ச்சை, சர்ச்சை என்பதாலேயே கான்ட்ரவர்சி என்பதாலேயே இப்பொழுது நிறுத்திவிட்டு மேலே போய்விடுவோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்று ஏன் சொல்கிறார் என்றால், இன்னும் சில நூற்றாண்டுகளுக்குள்ளேயே ஏராளமான இந்தியாக்காரர்கள் சத்தம் புஸ்தகங்களிலே இதே விஷயத்தை விளக்கியிருக்கிறார்கள். அவர்களுக்குள் முதலாவதாக தெரியவர் ஆரியபட்டர். அடுத்ததாக இதே 1999 வருஷத்திலே இன்னொரு புஸ்தகம், எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி தியரி ஆஃப் நம்பர்ஸ் என்று அதன் தலைப்பு. இப்போது இந்த புஸ்தகங்களுடைய தலைப்புகளை பார்த்தால், அவை மேத்தமெட்டிக்ஸின் வெவ்வேறு பிரான்சஸ்க்கான புஸ்தகங்கள். ஒன்று நம்பர் தியரி, இன்னொன்று மேட்ரிக்ஸ் தியரி,
இன்னொன்று லீனியர் ப்ரோக்ராமிங் தியரி என்று வெவ்வேறு பிரான்சஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸிலே இந்த கண்டினியூடு ஃபிராக்ஷன்ஸ் தேவைப்படுகிறது. அதனாலேயும் இதனுடைய முக்கியத்துவம் வேறு விதமாக தெரிகிறது. கண்டினியூடு ஃபிராக்ஷன்ஸ் என்றே கூட புத்தகங்கள் உண்டு. அது முக்கியமான அத்தியாயமாக இருப்பதால் நிறைய புத்தகங்கள் உண்டு. கண்டினியூடு ஃபிராக்ஷன்ஸ் புத்தகங்களிலே நிறைய வால்யூம்கள் கூட உண்டு. பின்னாலே ஒன்று ரெண்டை பார்ப்போம். இந்த நம்பர் தியரி புஸ்தகத்தை எழுதினவர் ரெண்டு பேர், ஜோசப் பி டென்ஸ், தாமஸ் பி டென்ஸ் என்று ரெண்டு பேர். அந்த புஸ்தகத்தின் 125 பக்கத்திலிருந்து இந்த வாக்கியம், கண்டினியூட் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் வாட் அமௌண்ட்ஸ் டு த சேம் திங் லீனியர் காங்க்ருவன்சஸ் dates back to the Indian mathematician Aryabhata. இவர்கள் ஆஹா ஓஹோ என்று சொல்லாவிட்டாலும் அழிச்சு என்று சொல்லிவிடுகிறார்கள். கண்டினியூட் ஃபிராக்ஷன் என்ற பெயரை மாத்திரம் வைத்துக் கொண்டால் இந்தியர்கள் அந்த பெயருக்கு சமானமான சமானார்த்தகமான பெயரை சொல்லாததாலே சில பேர் தயங்குகிறார்கள் இந்தியர்களுக்கு கிரெடிட் கொடுப்பதற்கு. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் தெரிந்தவர்கள் அப்படி தயங்குவதில்லை. கண்டினியூட் ஃபிராக்ஷன்ஸ் என்பதும் லீனியர் காங்க்ருவன்சஸ் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதானே என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த லீனியர் காங்க்ருவன்சஸை பற்றித்தான் ஆரியபட்டர், பிரம்மகுப்தர், பாஸ்கர முதலாளர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்களே. அதனாலே நிச்சயமாக கண்டினியூட் ஃபிராக்ஷன்ஸ் டேட்ஸ் பேக் டு இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா என்று சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம் என்பது இவர்களுடைய கருத்து. ஆரியபட்டர் என்ற இந்திய கணிதஜரின் காலத்துக்கு போகிறது லீனியர் காங்க்ருவன்ஸ் என்ற ரூபத்திலே இருக்கும் தொடர் பின்னம் என்கிற கோட்பாடு. அடுத்ததாக 2004 புத்தகம், தி யூனிவர்சல் புக் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்று தலைப்பு. எழுதியவர் பெயர் டேவிட் டார்லிங் என்பது. அதிலுள்ள வாக்கியம், கண்டினியூட் ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் தி 6th செஞ்சுரி இன் தி ஒர்க்ஸ் ஆஃப் தி இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா, ஹூ யூஸ்ட் தெம் டு சால்வ் லீனியர் ஈக்வேஷன்ஸ். தொடர் பின்னங்கள் முதலில் 6 இந்திய கணிதஜர் ஆரியபட்டரின் புத்தகங்களிலே தோன்றின. அவர் அதை லீனியர் சமன்பாடுகளை தீர்ப்பதற்கு பயன்படுத்தினார் என்கிறார். இந்த வாக்கியத்திலே ஒரு நல்ல அம்சத்தையும் ஒரு கெட்ட அம்சத்தையும் சேர்ந்து பார்க்கிறோம். நல்லது என்றென்றால் மேபி என்றோ அப்பேரண்ட்லி என்றோ சந்தேக பதங்களை போடாமல் ஆரியபட்டருக்கே முழு கிரெடிட்டையும் தருவது. கெட்டது என்னவென்றால் 5 பற்றி பேசாமல் 6 என்பது. திருச்சி பதிப்பித்த பிறகும் கூட 499 கிபி, திரிப்பதற்கு முன் இன்னும் கூட முன்னர் என்று விவாதங்கள் நடந்து வருகிற சமயத்தில் சில பேர் 6 என்று எழுதுவதை ஏன் பலரும் சகித்துக் கொள்கிறார்கள் என்றால் ஆரியபட்டர் 6 வாழ்ந்தார் என்பது உண்மை. ஆரியபட்டியத்தை 5 எழுதி முடித்து விட்டாலும் அந்த உண்மை பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆரியபட்டர் வாழ்ந்த காலத்தை மாத்திரம் பார்த்தால் 5, 6, 2 வாழ்ந்திருக்கிறார். அதனால் 6 என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். போனால் போகிறது. அடுத்ததாக 2008 புத்தகம், புத்தகம் தலைப்பே கண்டினியூட் ஃபிராக்ஷன்ஸ் வால்யூம் 1 என்பது. அடுத்த சம்பளம் கூட இருக்கிறது. எழுதியவர் பெயர் லிசா லாரன்சன், வெளியீட்டாளர் ஹேக்கன் வேட்லேண்ட். அதிலே
நூத்தி இருபத்தி ஐந்தாம் பக்கத்திலே ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் கூட ஒரு பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். கண்டினியூட் ஃபிராக்ஷன் டாட் 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 seems to have been introduced by the Indian mathematician Aryabhata in the 5th century. இதில் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு என்று சரியாக இருக்கிறது. இருந்தாலும் seems to have been என்று நிஷ்கர்ஷம் இல்லாமல் பேசுகிறார். பிறகு 2010 வருஷத்து புத்தகம் பிரிட்டானிக்கா கைடு டு நம்பர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் என்று தலைப்பு. ஒரு களஞ்சியம் போல இருக்கிறது. த ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் என்கிற பிரிவிலே முதல் என்ட்ரியே ஆரியபட்டர் தான். இதற்கு காரணம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஆரியபட்டர் பெயர் முதலில் வருகிறது என்பது. இதிலிருந்து ஒரு வாக்கியம் Aryabhata's general solution for linear indeterminate equations, which Bhaskara I called Kuttaka pulverizer, consisted of breaking the problem down into new problems with smaller coefficients. Essentially the Euclidean algorithm and related to the method of continued fractions. இதில் இன்னும் சில தகவல்களை தருகிறார். ஆரியபட்டர் கற்றுக் கொடுத்த வழிக்கு குட்டகம் என்று பெயர் வைத்தார் முதலாம் பாஸ்கரர். ஆரியபட்டியத்துக்கு முதலாக பாஷ்யம் எழுதினவர். இன்னொரு தகவல் சமஸ்தையை பல துண்டங்களாக உடைத்து இன்னும் சின்ன குணகங்கள் கொண்ட சமஸ்தைகளாக ஆக்குவது என்பது உபாயம். குணகங்கள் ஏபிசி என்பவை. ஆரியபட்டருக்கு அவை பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவதற்கு இதைவிட குறைந்த மதிப்புள்ள குணகங்கள் கொண்ட இன்னொரு ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணால் இதை சால்வ் பண்ண முடியும் என்று ரெடியூஸ் பண்ணுவது. பிறகு அதை விட குணகங்கள் இன்னும் குறைப்பது. கடைசியில் சால்வ் பண்ணுவது சுலபமாக போய்விடுகிறது. இதே உபாயம்தான் யூக்ளிடியன் அல்காரிதத்திலும் இருக்கிறது. ரெண்டு நம்பர்களுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதை விட சிறியதான ரெண்டு நபர்களுக்கு கண்டுபிடித்தால் போதும், அதே விடைதான் வரும் என்பது. யூக்ளிடியன் அல்காரிதத்திலே போல தொடர் பின்னங்களுக்கு சம்பந்தப்பட்டது. கண்டினியூட் ஃபிராக்ஷன் சம்பந்தம் இதிலும் உண்டு அதிலும் உண்டு. இந்த தகவல்களை எல்லாம் அதிகப்படியாக கொடுக்கிறது இந்த களஞ்சிய புத்தகம். ஆனால் இந்த புத்தகம் கொடுக்கிற இன்னொரு தகவல் சர்ச்சைக்குரியது. அவர் என்ன சொல்கிறார்? The earliest Indian mathematician whose work and history are available to modern scholars என்று ஆரியபட்டரை அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் சில ஹிஸ்டரி சைட்டுகளிலே ஆரியபட்டருக்கு முன்னதாகவே போதாயனர், மாணவர், பாணினி, காத்தியாயனர், யவனேஸ்வரர் என்று பல இந்திய கணிதஜர்களின் பெயர்கள் பட்டியல் உண்டு. இவருடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இவர்கள் எல்லாருமே ஆரியபட்டருக்கு மிகவும் முற்பட்டவர்கள். ஆனாலும் கூட அவர்களில் எவருக்கும் காலத்தை நிச்சயமாக நிர்ணயம் பண்ண முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் சில நூற்றாண்டுகள் என்று தோராஜமாக மட்டுமே சொல்ல முடிகிறது. அதனால் இவர் சொல்வதை நாமும் ஒத்துக்கொள்வோம். த ஏர்லியஸ்ட் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஹூஸ் ஒர்க் அண்ட் ஹிஸ்டரி ஆர் அவைலபிள் டு மாடர்ன் ஸ்காலர்ஸ். சில மேத்தமெட்டிஷியன்ஸுக்கு ஒர்க் மட்டும் கிடைக்கிறது, ஹிஸ்டரி அடியோடு கிடைக்கவில்லை. அப்படிதான் பக்ஷாலி மைனஸ்கிரிப்ட் என்பது. ஆரியபட்டருக்கு முற்பட்டு கூட இருக்கலாம், தெருக்கிறந்தான் சரியாக தெரியவில்லையே.
ஒன்று தெரிகிறது, ஆரியபட்டருக்கு முற்பட்டதுதான் அதனுடைய மூல கிரந்தம் என்பது. அதுவே ஒரு வியாக்கியான கிரந்தம்தான். ஆனால் எழுதினவர் யார் என்பது தெரியவில்லை. இன்னும் சில புஸ்தகங்களுக்கு புஸ்தகம் கிடைக்கவில்லை, ஆனால் ஹிஸ்டரி கிடைக்கிறது. இப்படி ஒருத்தர் இருந்தார் என்று ப்ரீ கிறிஸ்டியன் ஈராவிலே ஜைன கிரந்தங்கள் நிறைய, ஆனால் அந்த கிரந்தங்கள் முழுதாக இப்போ கிடைக்கவில்லை. இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் The earliest Indian mathematician whose work and history are available to modern scholars. என்று இவ்வளவு அடைமொழிகளை போட்டு பார்த்தால் ஆரியபட்டர் வருவார். இந்த அடைமொழிகளை எல்லாம் தள்ளிவிட்டு earliest யார் என்று கேட்டால் எத்தனையோ ஜெயின பௌத்த கிரந்தங்கள் எல்லாம் வரும். அதற்கு முந்தைய சூத்திர கிரந்தங்கள் எல்லாம் வரும். சதபதம் பிராமணம் வரும். எத்தனையோ வேதாந்த கிரந்தங்கள் வரும். வேதாந்த ஜோதிஷம் வரும். சரி, இப்பொழுது வேறொரு புஸ்தகம், இதற்கு இணையாக இன்னொரு புஸ்தகம், இதே மாதிரி தலைப்பில், பிரிட்டானிகா கைடு டு அல்ஜிப்ரா அண்ட் டிரிகனாமெட்ரி என்ற தலைப்பிலே, இதே 2010 வருஷத்திலே வெளிவந்திருக்கிறது. வில்லியம் எல் ஹோஷ் என்பவர் பதிப்பாசிரியர். அதிலே 5வது அத்தியாயம் கிரேட் ட்ரிகனோமெட்ரிஷியன் என்பது. இதிலேயும் முதல் பெயர் ஆரியபட்டர்தான். இந்த 2 புஸ்தகங்களிலும் ஆரியபட்டர் தென்னிந்தியாவில் பிரசித்தமானவர் என்று சொல்கிறார்கள். இன்னும் சமீப காலத்திலே போன வருஷம், அதாவது 2013 வருஷம், நம்பர் தியரி எ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் என்ற தலைப்பில் புஸ்தகத்தை எழுதினவர் ஜான் ஏ ஜே வாட்கின்ஸ் என்பவர். இதிலிருந்து ஒரு சின்ன வாக்கியத்தை வாசிக்கிறேன். அரவுண்ட் 500 AD இன் இந்தியா, Aryabhata used the continued fraction to solve linear equations என்பது. இப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 10 புஸ்தகங்களிலே கடந்த 20 வருஷங்களிலே ஒரே விஷயம் சமுக்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆரியபட்டருக்கு பப்ளிசிட்டி தரப்பட்டிருக்கிறது. இது நமக்கு இப்போது 2 கேள்விகளை எழுப்புகிறது. பிராச்சீன பாரதத்திலே என்றைக்கோ கண்டுபிடித்த கோட்பாடுகளை மறுபடியும் யூரோப்பியர்கள் கண்டுபிடிப்பார்களே, தொடர்பின்னும் விஷயத்திலே இந்த மறு கண்டுபிடிப்பு ரீடிஸ்கவரி எப்போது யாராலே நிகழ்ந்தது என்று ஒரு கேள்வி. ஏன் ஆரியபட்டரை மட்டுமே எல்லாரும் கூறுகிறார்கள்? பாஸ்கரர் முதலிய மற்ற இந்தியர்களின் சம்ஸ்கிருத புத்தகங்களிலே மேன்மேலும் வளர்ச்சி அடைந்திருக்காதோ என்பது 2வது. முதல் வினாவுக்கு விடையாக ஒரு மேற்கோள், இதிலேயே 2வது வினாவுக்கும் விடை கிடைத்து விடுகிறது. இந்த இயர் 1655 ஜான் ராலிஸ் ஸ்டேட்டஸ் இன் ஹிஸ் அரித்மெட்டிகா இன்ஃபினிட்டோரம் that the convergence of the continued fraction satisfied certain relations. Exactly these recurrence relations were discovered by Bhaskara too some 500 years earlier in his Bija Ganita. இந்த வாக்கியத்தை கூறியவர்கள் D.F. Almeida and George G. Schroff என்ற 2 பேரும் ஜாயிண்டாக எழுதிய பேப்பரிலே Kerala Mathematics and its possible transmission to Europe என்பது இவர்களுடைய ஆர்டிகளுடைய தலைப்பு. இவர்கள் சொல்வது என்னவென்றால்,
ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் வருஷத்துல ஜான் வாலிஸ் என்ற பிரசித்த மேத்தமெட்டிஷியன் தன்னுடைய அரித்மெட்டிகா இன்ஃபினிட்டோரம் என்ற புஸ்தகத்திலே தொடர் பின்னங்கள் கன்வர்ஜ் ஆகும் போது அந்த கன்வர்ஜென்ட்களுக்கிடையே சில சம்பந்தங்கள் இருக்கும் என்பதை அறிவித்தார். இப்பொழுதும் கண்டினியூட் ஃபிராக்ஷன்ஸ் படிப்பவர்கள் முதன் முதலாக புரிந்து கொள்வது அதுதான் தியரியிலே. இதே சம்பந்தங்கள் ரெகரன்ஸ் ரிலேஷன் அவருக்கு சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னரே இரண்டாம் பாஸ்கரராலே தமது பீஜகணிதம் என்ற புத்தகத்திலே தரப்பட்டிருந்தன. இவ்வாறு எழுதியவர்கள் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ரெண்டு பேர். நாம் வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கு 10 புத்தகங்களிலிருந்து மேற்கோள்களை வாசிப்போம் அதிகமாக. அதற்கு காரணம் என்ன? ஹிஸ்டோரியன்ஸுக்குள்ளே உண்மையின் அடித்தளத்தை ஆராய்வதை காட்டிலும் பரஸ்பரம் நம்புவதும் பரப்புவதும் அதிகமாக இருக்கின்றன. ஆரியபட்டர் விஷயத்திலே பாதகமில்லை, அது உண்மைக்கு நெருங்கி இருப்பதாலே. சில சமயங்களிலே தப்புகளையும் இவ்வாறு நிறைய பேர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்று எழுதி குவித்து விடுகிறார்கள். ரிக்வேத கால நிர்ணயம், சரஸ்வதி நதீச நிர்ணயம் இவற்றிலெல்லாம் தப்பான முடிவுகள் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றன. அவை மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்டரியிலேயும் பாதகங்களை விளைவிக்கின்றன. தப்பு என்று மூதலித்த பிறகு கூட அவற்றை களைவதோ திருத்துவதோ கடினமாக இருக்கிறது. அந்த தப்பையே சரி என்று வாதாடுபவர்களுள் நமது இந்தியர்களே அதிகமாக இருக்கிறார்கள். காலத்தின் கோலம் இது. இத்துடன் இன்றைய லெக்சரினுடைய முதல் பாகத்தை முடித்துக்கொண்டு இரண்டாவது பாகத்தை ஆரம்பிப்போம். இந்த இரண்டாவது பாகத்திலே சில சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை வாசித்து மகிழப்போகிறோம். முதலில் நாராயண பண்டிதருடைய கணித கௌமுதியிலிருந்து இந்த புத்தகத்தை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். प्रक्षेपान् भाज्य प्रक्षेप भाजकान् कृत्वा कल्प्यो गुणो यथा तत् वर्गात् संशोधये प्रकृतिम् இதிலே கலை சொற்கள் அதிகமாக இருப்பதாலே உடனே அர்த்தம் புரியவில்லை. முதலில் இதனுடைய ஆங்கில அனுவாதத்தை பி கே மசூம்தார் என்பவர் கொடுத்துள்ளபடி வாசிக்கிறேன். ஹ்ரஸ்வமூலா என்பது லெஸ்டர் ரூப், பிரகத் என்பது கிரேட்டர் ரூப். மேக்கிங் த லெஸ்டர் ரூப் த கிரேட்டர் ரூப் அண்ட் த என்டர்போலேட்டர் த டிவிடன்ட் ஆடண்ட் அண்ட் டிவிசர் ரெஸ்பெக்டிவ்லி ஆஃப் எ பல்வரைசர் தி இன்டிடெர்மினேட் மல்டிப்ளையர் ஆஃப் இட் ஷுட் பி டிட்டர்மின்ட் இன் த வே டிஸ்கிரைப்டு பிஃபோர் தி பிரகிருதி பீயிங் சப்ராக்டட் ஃப்ரம் த ஸ்கொயர் ஆஃப் தட் ஆர் த ஸ்கொயர் ஆஃப் த மல்டிப்ளையர் பீயிங் சப்ராக்டட் ஃப்ரம் த பிரகிருதி தி ரிமைண்டர் இஸ் டேக்கன். தமிழில் சொன்னால் ஹ்ரஸ்வம் என்ற சின்ன மூலம், பிருகத் என்ற பெரிய மூலம், பிரக்ஷேபம் என்ற நடுநுழைப்பான். இம்மூன்றையும் முறையே வகுபடும் எண், கூட்டும் எண், வகுக்கும் எண் என்று ஆக்கிக் கொள்ளவும். இதற்கு முன் கூறியபடி குணத்தை தீர்மானிக்கவும், அதன் வர்க்கத்திலிருந்து பிரகிருதியை கழிக்கவும் அல்லது பிரகிருதியிலிருந்து அதன் வர்க்கத்தை கழிக்கவும் மிச்சத்தை எடுத்துக்கொள்ளவும், இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு ஸ்லோகத்துக்கு ஆச்சு. மசூந்தார் எழுதுவது என்னவென்றால்,
அவருடைய வார்த்தைகளிலே பார்த்தால் the results of Bhaskara too have been discussed systematically in detail by Narayana by the knowledge of continued fraction. nx square plus k equal to y square என்ற சமன்பாட்டின் முழு எண் தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கு ஏற்கனவே பாஸ்கராச்சாரியர் இரண்டாம் அவர் கொடுத்துள்ள வழிகளை நாராயணர் 1350 வருஷத்தை சேர்ந்தவர் தொடர் பின்னங்களின் கன்வர்ஜென்ட்களுக்கிடையே உள்ள ரெகரன்ஸ் ரிலேஷனை பயன்படுத்துகிறார். கணித கௌமுதியினுடைய ஸ்லோகங்கள் இப்பொழுது நாம் வாசித்த ஒரு ஸ்லோகம் போல ஆரியாவர்த்தத்திலே அமைந்திருக்கின்றன. ஆரியபட்டர் எப்படி குட்டகத்துக்கு தொடர் பின்னத்தை பயன்படுத்தினாரோ அதுபோலவே இந்த நாராயணர் வர்க்க பிரகிருதிக்கும் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது சாரம். குட்டகம் என்பது முதல் டிகிரி ஈக்குவேஷன், வர்க்க பிரகிருதி என்பது இரண்டாம் டிகிரி ஈக்குவேஷன். இரண்டுக்குமே இன்டிஜர் சொல்யூஷன் கண்டுபிடிப்பதற்கு கண்டினியூட் ஃபிராக்ஷன்களை இவர்கள் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் என்றால் யார்? ஆரியபட்டரும் நாராயணரும் மட்டுமில்லை, வேறு சிலரும் கூட. ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் இன் இந்தியா அனலிட்டிக்கல் டேட்டாபேஸ் என்கிற புத்தகத்திலே 312 பக்கத்திலே ஒரு வாக்கியம், யூஸ் ஆஃப் சக்சசிவ் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் தி கண்டினியூட் ஃபிராக்ஷன் இன் தி ஒர்க்ஸ் ஆஃப் பிரம்மகுப்தா அண்ட் பாஸ்கரா என்று பெரிய வாக்கியம் போன்ற தலைப்பு கட்டுரைக்கு. அந்த கட்டுரையை வாசித்தால் இது விளங்கும். ஆரியபட்ட நாராயணர் தவிர இன்னும் எத்தனையோ பேர் பண்ணி இருக்கிறார்கள் என்பது. ஆரியபட்டியத்திலே கூட 32, 33 என்கிற ரெண்டு ஸ்லோகங்களும் குட்டகத்துக்காக ஏற்பட்ட ஸ்லோகங்கள். பாஸ்கராச்சாரியருடைய பீஜ கணிதத்திலிருந்து இப்போது ஒரு ஸ்லோகம், அது உபஜாதி என்கிற விருத்தத்தில் அமைந்ததாலே இன்னும் கூட ஸ்ட்ராங்கியமாக இருக்கும். பரஸ்பரம் சேஷப்பனம் சக தேனாபவர்த்தேன விபாஜிதௌயௌ தௌ பாஜ்ய ஹாரௌ த்ருடசம்யகௌ. இந்த ஸ்லோகத்திலே சில பரிபாஷைகளை ஏற்படுத்துகிறார் குட்டகத்துக்காக. அபவர்த்தம், திருடம் என்ற கணித கலை சொற்களை உண்டாக்குகிறார். தொடர் பின்னம் என்ற அந்த கோட்பாடு, கண்டினியூட் ஃபிராக்ஷன் கன்செப்ட், ஆய்லர், லெக்ராஞ்சி முதலிய மேதாவிகளை எல்லாம் ஈர்த்திருக்கிறது. சமீப காலத்திலே கணித மேதையான ஸ்ரீனிவாச ராமானுஜனை மிகவும் கவர்ந்திருக்கிறது. ரோஜர்ஸ் ராமானுஜன் கண்டினியூட் ஃபிராக்ஷன் என்பது ஒரு பிரபலமான தொடர் பின்னம், இன்ஃபினைட்டானது. நாம் இதுவரை நுனிப்புல்லை மட்டும்தான் மேய்ந்தோம். ஆனாலும் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் நம்பர் ஆஃப் டேஸ் இன் ஏ இயர் as found in ancient Sanskrit books என்ற தலைப்பிலே கேலண்டர் பற்றி பேசுவோம். அதற்கடுத்த வாரம் யூனிட் ஃபிராக்ஷன்ஸ் இன் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் என்பது பற்றி பழைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் பேசி மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்ய மகர்ஷிப்யோ மகீதலே
மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்தி காமினே.